Hi guys, welcome to my channel Adith Times. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்மளாம் வீட்டில் போனவங்க அதுக்கெல்லாம் நிறைய பேர் வைப்போம் இல்லையா, செல்ல பேர்கள். அதே மாதிரி பூனைகளுக்குலாம் ஜென்ரலாகவே டெக்னிக்கல் நேம்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஆண் பூனைக்கு டெக்னிக்கல் நேமாக டாமனும், அதே மாதிரி பெண் பூனைக்கு டெக்னிக்கல் நேம். இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நேம் ரெண்டு வகை இருக்குது. அதாவது ஜென்ரலாக ஒரு பெண் பூனை இருந்துச்சுன்னா அதுக்கு டெக்னிக்கல் நேமாக மாலி அப்படின்னும், இதுவே ஒரு பெண் பூனை ப்ரெக்னெண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவீன் அப்படின்ற டெக்னிக்கல் நேமாக வச்சுருக்காங்க. பூனைகளுக்கெல்லாம் பால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனாலே நம்ம நிறைய பூனைகளுக்கெல்லாம் பாலை ஊற்றி ஊற்றி தந்துட்டுருப்போம். நம்ம ஊற்றி கொடுக்குற மேக்ஸிமம் பால் எதுவாக இருக்கும், மாட்டு பாலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன்னா அந்த பால லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்குமா. லாக்டோஸ்னா ஒன்றும் கிடையாது, சுகரி கண்டென்ட் தான், அதாவது சுகர் கண்டென்ட் தான் இது அந்த பாலில் இருக்குமா. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் பூனைகளுக்கு சில பிரச்சனைகளை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பூனைகளுக்கு அதிகமாக இந்த பாலை கொடுக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் பூனைகளுக்குலாம் பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, இந்த லாக்டோஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிற பாலாக வாங்கி கொடுங்க. ஸ்பேஸுக்குலாம் நிறைய உயிரினங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாகு ஃப்ராகு அந்த மாதிரி கேட்டையும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட் எப்படி இருக்குன்னா பிளாக் ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கும். இதோடைய பேர் என்னன்னா டெக்ஸிடோ அப்படின்ற பேர் தான். இதை ஸ்பேஸில் அனுப்புறப்ப இதோட பேர் என்னன்னு அவங்க வச்சாங்கன்னா C341 அப்படின்ற பேர் தான். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ரிட்டர்னும் வந்துச்சு. ஸோ இந்த கேட்டை எப்போ அவங்க ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்கன்னா அக்டோபர் 18, 1963. வீடுகளில் வாழ்கிற பூனைகளை விட வெளியே வாழ்கிற பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அதையும் தாண்டி வாழும் பட் ஆனால் அதுக்கு தேவையான ப்ராப்பரான சாப்பாடு அதுக்கப்புறம் மெடிக்கல் கேர்லாம் கிடைக்காததுனால அது சீக்கிரமே இறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகளுக்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு மேலே வாழுமா. அது எப்படின்னா அதுக்கு தேவையான சாப்பாடு மெடிக்கல் கேர் அதுக்கப்புறம் அது கூட நம்ம விளையாடுறது அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால அது ரொம்ப நாள் உயிர் வாழுமா. ஆவரேஜாக ஒரு கேட்டோடைய ஹார்ட் பீட்டை பார்த்தா 140-220 வரைக்கும் இருக்குமா ஒரு நிமிஷத்துக்கு. அதுவே இப்போ அந்த கேட் வந்து ஹார்ட் டிசீஸாலோ இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னாலையோ ஏதாவது சஃபர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதோடைய ஹார்ட் பீட் 220 மேலே இருக்குமா ஒரு நிமிஷத்துக்கு. பூனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் எலிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி எக்காரத்தை கொண்டு உங்கள் பூனைகளை எலிகளை சாப்பிட விட்டுறாதீங்க. ஏன்னா எலிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் ஏதாவது பாய்சன சப்ஸ்டண்ட்டை சாப்பிட்டு அது உடனே சாவாது, அது அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை ஒரு வேளை தப்பி தவறி உங்களுடைய பூனை அந்த எலியை சாப்பிட்டுருச்சுன்னா அதில் இருக்கிற டிசீஸ் உங்கள் பூனைக்கு வந்துடும், அதே மாதிரி அந்த டிசீஸை உங்கள் பூனை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடும், அதுக்கப்புறம் நிலமையே மோசமாயிடும். ஸோ அதனால் உங்கள் பூனையை எக்காரத்தை கொண்டு எலியை சாப்பிட விட்டுறாதீங்க. பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஐஸ்கிரீம்ஸை விரும்பி சாப்பிடும் இல்லையா. ஆனால் அப்படி ஐஸ்கிரீம் அதை சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டுக்காக கிடையாது, அதெல்லாம் நிறைய ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும் தானே, அந்த டேஸ்ட்டுக்காக கிடையாது. பட் ஆனால் ஃபேட்டுக்காக அது சாப்பிடுமா. ஸோ உண்மையில் பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஸ்வீட்டாக டேஸ்ட் பண்ணாதான். ஸோ டேஸ்ட் பண்ணாதனால முடியாதான். ஜென்ரலாக பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் அனிமல்ஸ். நாக்டர்னல்லாம் ஒன்றும் கிடையாது, இரவு நேரங்களில் அதிகமாக உள்ளாகக்கூடிய அனிமல்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு பூனை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தூங்குமா. அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் தான் அதிகமாக படுத்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி அது தூங்குறதுனால அது நிறைய எனர்ஜிஸை கன்சியூம் பண்ணி வச்சுக்குமா. ஸோ இந்த எனர்ஜிஸை அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா இறைய வேட்டையாடுறதுக்காகவும், அதே மாதிரி அது விளையாடுறதுக்காகவும், அது பிடிச்ச டாய்ஸோடையோ இல்லை அது பிடிச்ச மனுஷங்களோடய விளையாடுறதுக்காகவும் அது அதோடைய எனர்ஜியை யூஸ் பண்ணுதான். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.